ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈசிஆர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காட்டுக்கு முன்னாடி சோரல் சொல்லிட்டு ஒரு நர்சரி பிளேஸ் வந்து இருக்குது. அங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோகனட்டில் வந்து ஜெல்லி பண்ணி தராங்க. கோகனட் ஜெல்லி வந்து கிடைக்கிறீங்க. ஸோ அதை தான் இனி சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக நர்சரி ஐட்டம்ஸ் தான் இருக்கீங்க. அழகாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ளஸ் வந்து அந்த கோகனட் ஜெல்லியும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல் வீடியோ பாருங்கள். எப்போயாவது நீங்கள் ஈசிஆர் சைடு வந்தீங்கன்னா இந்த ஜெல்லி வந்து மறக்காமல் சாப்பிடுங்க. உடம்பு நல்ல குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ரைடு முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால தான் இங்கே வந்து லைட்டாக அந்த கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாமே உடம்புன்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லி வந்து சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? செம கூலிங், இப்பெல்லாம் கூசுது. படுபாவி சொல்லக்கூடாதா? போவீங்க வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, ஜெலி அப்படியே அந்த தண்ணி வந்து ஜெல்லியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான். நல்லா இருக்கு, குளிர்ச்சியும் கூட இருக்கு நமக்கு. இதெல்லாம் ஒரு ரைடு முடிச்சுட்டு வரோம். இது அடுத்த வீடியோ தான் இது. ஸோ அது கோகனட் ரவை சேர்ந்து ஒரு பக்கம் இனிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே தள்ளுன்னு இருக்கு. கோகனட் நாள் எல்லா விதமான பிளான்ட்டும் இங்கே இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் நர்சரி சைடில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சோரல், ஓகேவா? ஈசிஆர் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோகனட் ஜெல்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் பர் கோகனட். பிட் காஸ்ட்லி தான், பட் அதுக்கான ஒர்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃப்ரெண்டு சாப்பிட்ருக்கான், அவன் தான் கூப்பிட்டு வந்தான். அப்போ தான் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏதோ லைட்டாக இதுவாக இருக்குது அப்படின்னா, பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது, நல்ல ஒரு ஃபீல் தான் இருந்தது. நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. இந்த ப்ளாக் இங்கேயே முடியுது. நாங்கள் இப்போது வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, பாய். இப்போ இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன். பாய் சொல்கிறா. பாய்.